அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடன் தீர்றதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் சிலருக்கு அதில் வெற்றி கிடைச்சிருக்கும், சிலர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. உடனே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யணும். கடன் அடைக்கிறதுக்கு உகர்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை. கடன் தீர வேண்டுதல் வைக்க வேண்டிய நேரம் செவ்வாய் உரை. அதனால் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரை நேரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு, விரலி மஞ்சள் இந்த ரெண்டு பொருளை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் இந்த கல்லுப்பில் அது கரைஞ்சி போகும். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை நேரத்தில் நீங்கள் செய்யணும். செவ்வாய் ஓரை நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து 7 மணி, மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணி. இந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். உங்களோட ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி செய்யணும். ரெண்டு கைகள்லையும் நீங்கள் கல்லுப்பு எடுத்துகிட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி உங்கள் கடன் தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பை ஒரு தட்டில் நீங்கள் நிரப்பிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு மேலே உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த கடன் தொகையை அந்த கல்லுப்பு மேலே எழுதுங்க. அது 1000 கணக்கில் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, இல்லை கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கல்லுப்பு மேலே எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அது மேலே வச்சுருங்க. இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம். அதுக்கப்புறமா இந்த தட்டை அப்படியே உங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. 11 நாள் இது அப்படியே இருக்கட்டும். இந்த 11 நாளும் நீங்கள் எடுக்கிற முயற்சியை விடாமல் எடுத்துக்கிட்டே இருங்க. கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ விடாமுயற்சியாக அதை நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறமா அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த தட்டில் இருக்கிற கல்லுப்பை மறுபடியும் உங்கள் ரெண்டு கைகளால் எடுத்து திருப்பியும் மகாலட்சுமி கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் அந்த கல்லுப்பை நீங்கள் கரைச்சிருங்க. இந்த உப்பு கரையும் போது உங்களோட அனைத்து கடனும் கரைஞ்சி போகணும்னு மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு முறை இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா சின்ன கடன் தொகையாக இருந்தால் கண்டிப்பாக 11 நாளிலேயே கடன் தீர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெரிய கடன் தொகையாக இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் 3 முறை செஞ்சுட்டு வாங்க. கடன் தொகை தீர்றதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.